ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு வெஜிடபிள் குருமா. சாதம் முதல் சப்பாத்தி வரை இது யூஸ் ஆகும், அந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் தான். வாங்க பார்க்கலாம். இந்த சேனலில் முதல் டைமாக பார்க்குறவங்களாக இருந்தால் நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு வந்து குருமாவுக்கு நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், 5 பச்சை மிளகாய், வறுக்கடலை வந்து 2 டேபிள் ஸ்பூன். இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். பாத்திரத்தை ஹீட் ஆனதுக்கப்புறம் 4-5 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான். ஒரு பட்டை, ஒரு ஸ்டார் பூ, கொஞ்சமாக கால் ஸ்பூன் சோம்பு, பிரிஞ்சி இலை 2 ஏலக்காய், இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறது, பொடிசாக 3 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி கரையணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த குருமாவுக்கு பச்சை பட்டாணி தான் சேர்த்துக்கோம். நான் பட்டாணி வாங்கி உரித்து வச்சுருக்கேன், 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு பீன்ஸு, 1 கப் அளவுக்கு கேரட்டு, 1 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு, 1 கப் அளவுக்கு நூக்கல் சேர்த்துக்கிறேன். இந்த குருமாவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இது ஒயிட் குருமாவாகவும் செய்யலாம். இது நம்ம சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிட்றதுனால நான் வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி செஞ்சுக்கிறேன். குழம்புக்குமே சேர்க்குறாப்புல ஒரு பொடி செஞ்சு வச்சுருக்கேன், அந்த மசாலா பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒயிட் கிரேவியாகவே நீங்கள் செய்கிறா இருந்தால் இந்த மசாலாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் இன்னும் 4 அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. கால் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இது குக்கரில் ஒரு 2 விசில் அளவுக்கு விட்டு வச்சு குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச மசாலாவை உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கிரேவி திக்னஸ் வேணும்னா கிரேவி மாதிரி வச்சுக்கலாம், இல்லை நம்ம சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிட்ணும்னா கொஞ்சம் குழம்பு கன்சிஸ்டன்சி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்ல சுவையாகவும் நல்ல மணமாக இருக்கும் நிஜமாகவே இந்த கிரேவி. இது சப்பாத்திக்கு, நம்மளுடைய இட்லி, தோசை, சாதம், வெஜ் பிரியாணி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. இந்த மெத்தடில் நீங்களும் எனக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.